கோவையில் ஓணம் பண்டிகையை கொண்டாடும் விதமாக சித்தாபுதூர் ஐயப்பன் கோவில் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டது. பெரிய அத்திப்பூ கோலமிட்டு செண்டை மேளம் முழங்க ஐயப்ப சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பூர் மாவட்டம் காந்திநகர் ஏவிபி மெட்ரிக் பள்ளியில் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு மாரத்தான் மற்றும் வாக்கத்தான் போட்டிகள் நடந்தது. வடக்கு எம்எல்ஏ விஜயகுமார், போலீஸ் கமிஷனர் பிரவீன்குமார் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு கலெக்டர் கிறிஸ்துராஜ் பரிசு வழங்கினார். திருப்பூர் காலேஜ் ரோடு ஐயப்பன் கோவில் மற்றும் ஊத்துக்குளி ரோடு குருவாயூரப்பன் கோவிலில் அத்திப்பூ கோலமிட்டு ஐயப்பன் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. பாரம்பரிய உடையணிந்து குடும்பத்துடன் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். யோன செலிப்ரேஷன் வந்து நல்ல செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. எல்லாமே நல்லா இருக்குது. அத்தி பூக்கிழமெல்லாம் போட்டிருக்காங்க, எல்லாம் நல்லா இருக்குது. இல்லை நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அப்புறம் நாங்களும் ஃபேமிலியாக வந்திருக்கிறோம் கோயிலுக்கு. அப்புறம் வந்து வீட்டில் வந்து சாப்பாடு சாம்பார் எல்லாம் அவையில் பொரியல் எல்லாமே செஞ்சுருக்கிறோம். நிறைய பேர் கூப்பிட்டுருக்குறோம். கேரஸ்டைலே நல்லா செஞ்சுருக்குறோம். எல்லா வீட்டுக்கும் வருவாங்க, நாங்களும் வந்திருக்கிறோம். நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. எல்லாம் நல்லா அழகாக இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. எல்லாத்துக்கும் ஹாப்பி ஓணம்.